வணக்கம் ஏழைய இது சென்னை எக்ஸ்பிரஸ் வழங்கும் பைல்வான் பார்வை இந்த நிகழ்ச்சியில் சினிமா உலக பரபரப்பான விறுவிறுப்பான தகவல்களை நான் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் சினிமா நடிகைகளின் சைடு பிஸ்னஸ் சினிமா நடிகைகளுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது ஆசை அதிகம் இதன் காரணமாக நிறைய படங்களில் ஒத்துக்கொள்வார்கள் நிறைய விளம்பர படங்களில் நடிப்பார்கள் இது இல்லாமல் நிறைய விழாக்களுக்கு போவார்கள் நாக்கடை விளம்பர நாக்கடை தரப்பு விழா போவாங்க ஜவுளி கடை தரப்பு விழா போவாங்க ஏதாவது திறந்தால் போதும் உடனே இவங்க போய் கா அங்கே போய் அட்டன் பண்ணிவிட்டு சிறப்பு விருந்தினு காசு வாங்கிட்டு வந்துருவாங்க இப்போது அது இல்லாமல் சில பிரபல நட்சத்திர நடிகைகள் சைடு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாங்க என்ன காரணம்னா இது வந்து அந்த நடிகை நடத்துகிறாங்களாக்கும் இந்த நடிகையோட கன்சனாக்கும் அப்படி என்று சொல்லியே அவர்களுக்கு அந்த விளம்பரம் சேர்கிறது வருமானம் வருகிறது ஹன்சியா மொத்வானி மும்பையில் இவர் திருமணங்க விழாக்களுக்கு அலங்காரம் செய்கிற பணிகளை செய்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வண்ண வண்ண பலூன்கள் வண்ண வண்ண விளக்குகள் மேடை பூக்கள் இதெல்லாம் அங்கே செட்டப் பண்ணி பல லட்சம் சம்பளமாக பெற்றுக்கொள்கிறார் நடிகை சமந்தா இவர் ஆன்லைனில் ஜவுளி வியாபாரம் நடத்துகிறார் சமந்தா ஆன்லைன் ஜவுளி என்று சொல்லிக்கொண்டு சமந்தா கடையில் நாங்கள் வாங்கினோம் சமந்தா ஆன்லைனில் நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்லி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் அந்த ஆன்லைன் ஜவுளி பிஸ்னஸில் சமந்தாவுக்கு லாபம் வருகிறது காஜல் அர்வால் சமீபத்தில் தான் இவர் திருமணம் செய்து கொண்டார் அவரும் நல்ல பெரிய தொழிலதிபர் இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே செயற்கை ஜுவல்லரி நம்ம கவரிங் நகைன்னு சொல்கிறோம் இல்லையா கவரிங் நகை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் காஜல் செயற்கை அணிகலன்கள் என்று சொல்லி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் நல்ல காசு வருது காஜல் அகர்வாலுக்கு சென்னை கிழக்கு கடற்கர் சாலையில் மாமல்லபுரம் போகிற வழியிலே சிம்ரன் ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஹோட்டலில் பிளேட்டு வித்தியாசமாக இருக்கும் கிளாஸு வித்தியாசமாக இருக்கும் சிம்ரனுடைய நேரடி பார்வையில் இயங்குகிற ஹோட்டல் சிம்ரன் ஹோட்டல் இந்த மாமல்லபுரத்துக்கு போகிறவங்க எல்லாருமே சிம்ரன் ஹோட்டலில் போய் நான்வெஜ் மற்றும் சைவம் சாப்பிட்டு தான் போவாங்க நான் சிம்ரன் ஹோட்டலில் சாப்பிட்டேனாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் சிம்ரன் அந்த ஹோட்டலில் கல்லாவில் உட்கார்ந்துருப்பார் சிம்ரனை பார்க்குறக்காகவே நிறைய பேர் சிம்ரன் ஹோட்டலுக்கு போகிறாங்க வியாபாரம் செமையாக நடந்துக்கிட்டு இருக்குது சிம்ரனுக்கு இப்போது சிம்ரன் சில படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் சிம்ரன் ஹோட்டல் மூலம் மாதத்துக்கு பல லட்சம் வருமானம் வருகிறது சிம்ரனுக்கு பூர்ணிமா பாக்கியராஜ் அதான் திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவரும் ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணுறாரு திருமண விழாவிலே மணப்பெண் அலங்காரம் இப்போது ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு நாற்பதாயிரம் ரூபா எங்க இது வந்து பூர்ணிமா தைச்சி கொடுத்த ஜாக்கெட்டாக்கும் இருபத்தையாயிரம் ரூபா கூலி அப்படின்னு மனப்பெண்ணும் மணப்பெண்ணை சார்ந்தவர்களும் ஏன் மணமகனே என் பொண்டாட்டி போட்டிருக்க ஜாக்கெட்டு பூர்ணிமா தைச்சி கொடுத்தது ரூபாங்க அப்படி என்று மட்டும் இல்லாமல் அந்த மேக்கப்பு மற்றும் அந்த செயற்கை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் விநியோகிக்கிறார் பா பூர்ணிமா பார்க்கிறார் ஒரு திருமண வைபவத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சார்ஜ் பண்ணுறாரு அந்த அலங்காரத்துக்கு கோடீஸ்வரர்கள் மட்டுமே பூர்ணிமா பாக்கியராஜுடைய அந்த அணுக்கிரகத்தை பெற முடியும் அதுலேயும் நல்ல வருமானம் இருக்கிறது பூர்ணிமா பாக்யராஜிக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தமிழ் சினிமா வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர் ஆர்பி சௌத்ரி சௌத்ரி இவர்தான் பல வெற்றி இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் பல புதிய கதைகளை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் மிகச்சிறந்த அனுபவம் உள்ள தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி இவருடைய மகன்கள் முதலாவது ஜித்தன் ரமேஷ் ரெண்டாவது ஜீவா ரெண்டு பேரும் இணைந்து டீ நேரில் ஒரு ரெடிமேடு ஜவுளி கடை வச்சுருக்காங்க அந்த ரெடிமேடு கடையில் லேட்டஸ்ட்டாக என்ன ஃபேஷன்ங்கிறதை இளைஞர்களிடம் தெரிந்து கொண்டு இளைஞர்களுக்கான ரெடிமேடு ஷாப் நடந்துக்கிட்டு இருக்காரு அதில் இளம்பழங்களுக்கான ரெடிமேடு வயிலும் கிடைக்கிறது திருமண வைபவத்துக்கு திருமண அந்த சுரி அந்த அது என்னது வடகட்டி பாணி ட்ரெஸ்ஸெல்லாம் தைச்சி கொடுக்குறாங்க அந்த கடை வைத்திருக்கிறார் ஜீவா ஜித்தன் ரமேஷ் ரெண்டு பேருக்கும் மாதத்தில் சில லட்சங்கள் வருமானம் வருகிறது அந்த ஜவுளி கடை மூலமாக காயத்ரி ரகு ரகுராம் டான்ஸ் மாஸ்டர் ரகுராமனுடைய மகள் ஆரம்பத்தில் டான்ஸ் மாஸ்டராக பணிபுரிந்தார் அப்புறம் சில படங்கள் நடித்தார் இப்போ பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி சமீபத்தில் நடந்த தேர்தலில் பாஜக பாஜக ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க முன்னல் வேக சுற்றுப்பயணம் செய்தார் காயத்ரி ராயராம் அது மட்டும் இல்லை பல நேரங்களில் திராவிட இயக்க தலைவர்களுடன் பாஜவுக்கு ஆதரவாக சர்ச்சை போரில் ஈடுபடுவார் அறிக்கை விடுவார் அப்படிப்பட்ட காயத்ரி ராயராம் சென்னையில் பள்ளி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார் காயத்ரி ராஜராமன்ட்டு நாங்கள் பயிற்சி பெற்றோம் காயத்ரி ராஜராம் நாங்கள் ட்ரைனிங் ஆகியிருக்கோம் காயத்ரி ரவிராம்ட்ட நாங்கள் பரதநாட்டிய அரங்கி பரதநாட்டியம் கற்றுக்கிட்ட இப்போ பரதநாட்டிய அரங்கேற்றத்தை காயத்ரி ராமே முன்னின்று நடத்துகிறார்கள் என்கிற அளவுக்கு இப்போது காயத்ரி நடன பள்ளி சென்னையில் மிகப்பெரிய புகழை ஈட்டியிருக்கிறது இப்போது நடிகைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கம் சைடு பிஸ்னஸ் என்னென்னா பல வலைதளங்களில் போட்டி போட்டுக்கொண்டு நடிகைகளை அப்ரோச் செய்கிறாங்க எதுக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கவர்ச்சியாக முன்னலகை காட்டிக்கிட்டு பின்னழகை காட்டிக்கிட்டு இல்லாட்டி எந்த அளவுக்கு தூக்கி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டி புகைப்படம் வெளியிடுங்க இல்லை வீடியோ வெளியிடுங்க நாங்கள் லட்சக்கணக்கில் தாரோம் ஏன்னா அதை பார்க்குறதுக்கு நிறைய பைத்தியான நிகழ்ச்சி வாங்கியிருக்கான் என்று சொல்லுகிறார்கள் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா சரி என்று சொல்லி பலரும் கண்ணை உறுத்துகிற வகையில் சென்சாருக்கு போச்சுன்னா கத்திரி போட்டுருவாங்க அந்த அளவுக்கான காட்சிகளில் விரசமான புகைப்படங்களை வெளியிட்டு பல லட்சம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் நடிகைகள் அதுவும் சைடு பிஸ்னஸ் தானே அந்த சைடு பிஸ்னஸ் செய்கிற நடிகளை பற்றி இப்போ பார்ப்போம் யாஷிகா ஆனந்த் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கவர்ச்சியான வீடியோக்களை வெளியிட்டு அதுவும் கடற்கரையில் போய் வெளியிட்டு மாலத்தீவில் போய் வெளியிட்டு பல லட்சம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் யாஷிகா ஆனந்த் இவருக்கு பல பாய் ஃப்ரெண்டுகளும் உண்டு ஷாஷி அகர்வால் மற்றும் பிக்பாஸ் ஷெரின் விஜே அஞ்சனா இவர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு தனியார் ஹோட்டல்களில் ரூம் எடுத்து படுக்கைரையில் எந்த அளவுக்கு விபரீதமாக புகைப்படம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புகைப்படம் கொடுத்து சமூக வலைதளங்களில் பல பேருடைய லைக்குகளை பெற்று அதன் மூலம் நல்ல காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க லட்சுமி உரித்த கோழி மாதிரி இருப்பார் நம்ம ராகவாலரன்சுடன் அவர் நடித்த காட்சிகள் அவருடைய கவர்ச்சிக்காகவே பலர் பார்த்தார்கள் லட்சுமி இப்போ வந்து படு கவர்ச்சியாக அதாவது உடம்பில் ஆடை இருக்கா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மார்புவினுடைய நடுப்பக்கம் தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி ஆபாசமாக போட்டி போட்டி போட்டுக்கொண்டு புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார் ராயலட்சுமி வீடியோவும் வெளியிட்டிருக்காரு இதில் நல்ல காசு வருது இதில் இந்தியாவில் உள்ளவர் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் இந்திய பெண்கள் அழகானவர்கள் நினைக்கிறாங்க இல்லையா அவங்க பூரா இந்த படத்தை விழுந்து விழுந்து கண்ணை முழிச்சு முழிச்சு கொட்டி கொட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரியா பாரியார் மது போதையில் நண்பர்களுடன் உல்லாசம் ஒரு ஆத்தார் என்ற படத்தில் கண்களை சிமிட்டுகிற காட்சிகளை நடந் நடித்து பல கோடி ரசிகளை பெற்றவர் பிரியா வாரியர் இவருக்கு இப்போ கொஞ்சம் படங்கள் இல்லை இதனால் பாய் ஃப்ரெண்டுகள்கிட்ட ஜாலியாக இருந்து அவங்ககிட்டேருந்து லட்சக்கணக்கான பணத்தை கறந்துக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் ஓரத்தில் மிதமிஞ்சிய போதையில் அந்த பசங்களை போட்டு இவர் மேலே விழுந்து நாரடித்து அதை ஒரு வீடியோ வெளியாகி கொண்டிருக்கிறது அதை பல கோடி பேர் பார்த்துருக்காங்க அதாவது பல மில்லியன்கள் பார்த்துருக்காங்க இதன் மூலம் பிரியவாரியருக்கு வாரியருக்கு பணம் கொட்டோ கொட்டுது கொட்டுது அதாவது ஆண்டவன் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எதை எது திறப்பான் கூறைய பிரித்து கொட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நடிகைகளுக்கு எதை காட்டினால் பணம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பணத்தை வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க நடிகைகள் இதில் சைடு பிஸ்னஸின் உச்சக்கட்டம் ஃபார்ட்டி ஒன் அதாவது உபச்சாரம் வேறு வழியில் என்ன சில கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் தொழிலதிபர்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு நடிகளையோட நடிகளுடன் உறவு கொண்டா அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் இந்த நடிகையோட இந்த நடிகையோட கோஆப்பரேஷன் சூப்பர் இப்படியெல்லாம் தங்களை கெத்து காட்டி கொள்வதற்காக நடிகைகளை பேரம் பேசுகிறார்கள் அந்த அடிப்படையில் சில மார்க்கெட்டில் இருக்கிற நடிகைகள் இல்லாத நடிகர்கள் வலையில் விழுகிறார்கள் அந்த அடிப்படையில் பழைய வினிதா அவர் விபச்சார வழக்கில் சிக்கினார் நல்ல சம்பாதிச்சார் சொந்த படத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டார் தேவி பிரியா அவரும் விபச்சார வழக்கில் சிக்கினார் புவனேஸ்வரி மற்றும் ஆஷா சைனி இவர்கள் அவர்கள் விபச்சாரம் செய்தது மட்டுமில்லாமல் பல பட்டதாரி இளம்பெண்களை ஐடியில் வேலை செய்கிறவங்க அழகானவர்களை நிறையா பணம் கிடைக்கும் நிறையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி என்று சொல்லி அழைத்து வந்து தங்கள் பங்களாக்களிலே இல்லை தனியார் பங்களாவிலே தொழிலதிபர்கள் முக்கிய புள்ளிகள் விஐபிகளை அழைச்சி வந்து லிங்க் சர்வீஸ் பண்ணி பல லட்சம் சம்பாதித்து கொண்டிருக்கார்கள் இதுவும் நடிகைகளின் உச்சக்கட்ட சைடு பிஸ்னஸாக கருதப்படுகிறது இது எல்லாமே சட்ட விரோதம்தான் சமயத்தில் போய் நோயை வாங்கிவிட்டவங்களும் உண்டு அவங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபம் ஏன்னா இதையும் சொல்லணும்ல்ல இயக்குனரின் முதல் மனைவி கொரோனா நோயாளியாக அனாதையாக மருத்துவமனையில் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கு முதல் தர நட்சத்திர இயக்குனர்களில் ஒருவர் சீனு ராமசாமி இவர் ஆரம்பத்தில் கவிஞர் தேன்மொழிதாசை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அது என்ன காரணத்தினாலோ தேன்மொழிதாசை பிரிந்து விட்டார் சீனு ராமசாமி அதுக்கப்புறம் பாரதிய பாரதி ராஜாவிடம் உதவி உதவியாளராக சேர்ந்தார் தேன்மொழிதாஸ் இப்போது அவருக்கு கொரோனா வந்துவிட்டது கொரோனா சிகிச்சைக்காக சென்னை கிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு உதவி அழியுங்கள் என்று ஒரு சமூக வலைதளத்தில் வேண்டுகோள் பரவி இருக்கிறது பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக வருது இந்த நிலைமையாக அது மட்டும் இல்லை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை சினிமாவில் எழுதியவர் கவிஞர் தேன்மொழிதாஸ் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததற்கு நாம் மிகவும் கண்கலங்குகிறோம் நேயர்களே சென்னை எக்ஸ்பிரஸ் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக சென்னை எக்ஸ்பிரஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தகம் ஆளுங்க இந்த தகவல்களை உங்களுடைய உற்றார் உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் சென்னை எக்ஸ்பிரஸ் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன் பயில்வான் ரங்கநாதன்